அடுத்து நடந்த பஞ்சாயத்துக்கு எப்படா முடிவு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் கமல் அவர்களுடைய ப்ரொமோவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சொல்றாரு கமல் அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோவிகா நீ என்னையாவது படிப்பு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னியா அப்படின்ற மாதிரி ஜோவிகாக்கு ஆதரவும் பேசுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசித்ரா நீங்க சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அதாவது ஜென்ரேஷன் கேப் இருக்கு, ஒரு அட்வைஸ் பண்ணா உடனே ஏத்துக்கக்கூடிய மனப்பான்மையிலும் இல்லைன்ற மாதிரி விசித்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் இருக்கு. அதுக்கப்புறம் கல்வி கற்றல்ன்றது ரொம்ப முக்கியம், கற்றல் விதி இருக்கலாம் ஆனா கற்றல் வதை இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கரெக்ட் தான். ஜோவிகா சொன்ன விதம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதாவது விசித்ரா சொன்னது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான், அவங்க டாமினேட் கேரக்டராக இருந்தாலும் ஒரு மதரா ஒரு ஏஜ்டா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கண்டிப்பாக கல்வி பேசிக்கான ஒரு கல்வி தேவை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. உங்களை வந்து டாக்டர் இன்ஜினியர் ஹைடெக்காக படிக்கணும்னுலாம் சொல்லலை, ஜஸ்ட் பேசிக்காக ஒரு 12th வரைக்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கருத்து. அது உண்மையான கருத்தும் கூட. இப்போ இருக்க காம்படிஷன் வேர்ல்டில் கண்டிப்பாக அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அவங்க சொன்னாங்க. ஆனால் ஜோவிக்கு என்ன சொன்னாங்க, எனக்கு படிப்பே வரல சுத்தமாக என்னும்போது நான் செத்து தான் அதை படிக்கணும்னு அவசியம் இல்லை, எத்தனையோ பேர் படிக்காமல் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கான்ட்ரவர்சி. அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ படிப்பு வரலன்னு அப்படியே விட்டு முடியாது, சில பேர் முயற்சி பண்ணா படிப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா புலம்பிட்டு இருந்தாங்க. அண்ட் ஜோவிகா என்ன சொல்கிறாங்கன்னா, படித்தா மட்டும்தான் வாழ்க்கையா, எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க இந்த மாதிரி நீட் எக்ஸாம் அது இதுன்னு படிப்பு வரலன்னுலாம், அந்த உயிரெல்லாம் திரும்ப வருமா அப்படின்ற மாதிரி அவங்களோடைய கான்ட்ரவர்சி. ஸோ இதுக்கு ரெண்டு பேருக்கும் வராமல் வந்து கமல் அவர்கள் சொல்லணும். அண்ட் மக்களுடைய எதிர்பார்ப்பும் பெரிய எதிர்பார்ப்பும் இந்த ஒரு க்வெஸ்சனுக்கு தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்தாலும் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, படின்னு தான் சொல்லுவாங்க. படிப்பு வரலனாலும் எப்படியாவது படிச்சிரு, பத்தாவதாவது படிச்சிரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது பெரியவங்களுடைய ஆசை அதுவும். ஆனால் இப்போ இருக்க மைண்ட் ப்ரெஷர் பிள்ளைங்களோட எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஆகிடுது ரொம்பவே. நம்மள மாதிரி ஃப்ரீயாகவே இல்லை, பிள்ளைங்களுக்கு அதிக ப்ரெஷர் அதிக ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டிப்ரெஷனில் அவங்க வந்து தவறான முடிவுகளை எடுக்க நேரிடுது. இதை ஃபுல்லாக எப்படி முடிச்சு வச்சார் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நான் அனுப்பிச்சாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.